Good morning, students. Today we'll see the Tamil explanation for this poem, Ek Boond, Lesson 4, Class 5, Gunjan Book. In the video, I will suggest you watch the introduction video. Then you will see the poet जॉ निकलकर बादलों की गोद से ती अभी एक बूंद कुछ आगे बढ़ी सोचने फिर यही जी में लगी आहा क्यों घर छोड़कर मैं यूं खड़ी जॉ निकलकर ना अपना इप्पो जस्ट नाउ बादलों की गोद से ना लैप गोद ना लैप मड़ी ओके बादल ना क्लाउड सो ये कुछ बूंद एक बूंदना और ड्रॉप कुछ आगे बढ़ीना मीनारी फॉरवर्ड स्टेप आउट पड़ेद ओकेवा सो रेन ड्रॉप வந்து இப்போதா க்ளவுட்ஸ்ல இருந்து வெளியே வந்து க்ளவுட்ஸோட லேப் இல்ல க்ளவுட்ஸ் வந்து அதோட வீடு மாதிரி அஸ்யூம் பண்ணிருக்காங்க இமேஜின் பண்ணிருக்கார் போயட் அதோட வீட்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்கு வெளியே வந்திருக்கு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கு இப்போ வீட்டுக்கு வெளியே வந்திருக்குன்னா வேர் இட் வில் ஃபால் டவுன் அது எங்கே வந்து விழும் இடத்துல வந்து விழணும் இல்லையா இப்போது அது இடத்துல வந்து விழும்போது வர வழி இருக்குல்ல அப்போ அதுக்கு நிறைய தாட்ஸ் வருது அப்போ ரெயின் ட்ராப்போட மைண்ட் இருக்குல்ல அதை வந்து ஹியூமன் மைண்டுக்கு கம்பேர் பண்ணியிருக்காரு இங்கே ஹரிஹவுத் ஹரிஹவுத்ன்றது பென் நேம் ஆஃப் த போயட் ஓகே அப்போ அது என்னெல்லாம் திங்க் பண்ணிட்டு வருதுன்றது தான் இந்த இந்த பேராகிராஃபில் படிக்க போகிறோம் சோச்னே ஃபிர் எஹி ஜீமே லகி ஜீனா மனசுக்குள்ளே அப்பப்போ இதான் தாட்ஸ் வருது எண்ணங்கள் வருது நான் சிந்திக்கிறேன் நான் ஏன் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் கடினா ஏன் வந்துட்டேன் நிக்கலி நான் ஏன் என் வீடு அதோடய வீடு என்னது இப்போது பாதல் இல்லையா க்ளவுட் ஏன் நான் என் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்றது யோசிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட கேட்குது என்ன கேட்குதுன்னு பார்ப்போம் தேவ் மேரே பாகியமே ஹே கியா பதா மே பச்சுங்கி யா மிலுங்கி தூளுமே யா ஜலுங்கி கிர் அங்காரே பர் கிசி சூப்படுங்கி யா கமல்கே ஃபூலுமே ஸோ தேவ் கடவுளே என்னோடய பாக்கியத்தில் என்னோடய ஃபேட்டில் என்ன இருக்குது என்ன எழுதியிருக்கு பதானா லிக்காக எழுதியிருக்கு மே பச்சுங்கி நான் சேவ் ஆகிடுவேன்னா நான் காப்பாற்றிப்பேன் நான் என்ன இல்லை நான் இந்த டஸ்ட்லெலாம் சேர்ந்து நான் வந்து செத்து போயிடுவேனா நான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிடுமா இல்லை இப்படியும் நடக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்குது நான் வந்து அந்த ஃபயர் ஏதாச்சும் இருக்கிற இடத்துல போய் விழுந்து பஸ்மமாகிடுவேனா அப்படின்னு நினைக்குது இல்லைனா லோட்டஸ் ஃப்ளவருக்கு மேலே போய் விழுவேனா ஸோ இது அந்த ஒரு ரெயின் ட்ராப்லெட் மழை வந்துட்டுருக்கு அதை போயட் வந்து இப்படி தான் இமேஜின் பண்ணியிருக்காரு ஸோ வர வழியில் அதுக்கு எவ்வளோ தாட்ஸ் இருக்குது அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் என் வீட்டை விட்டு வந்துட்டேன் கடவுளே இது என்னோடய பாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு நான் தப்பிப்பேனா இல்லை நான் வந்து மண்ணில் சேர்ந்து டஸ்ட்டு கூட சேர்ந்து செத்து போயிடுவேனா நான் ஃபயரில் எங்கேயாச்சும் விழுந்து எரிஞ்சு போயிடுவேனா இல்லை கமலோட ஃப்ளவரில் போய் அழகாக போய் உட்காந்துப்பேனா அப்படின்றது இந்த ரெயின் ட்ராப்ஸ்க்கு ஒரு யோசனையாக இருக்குது இந்த ரெயின் ட்ராப்ஸோட யோசனைகள் தான் போயட் வந்து ஹியூமன் பீனோட மைண்ட் செட்டுன்றது ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கார் சரி அப்போ அது வந்துட்டுருக்கு யோசிச்சிட்ருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பெஹகை உஸ் கால் எக் ஆசி ஹவா வ சமுந்தர் ஓர் ஐ அன்மணி ஏக் சுந்தர் சீப் கா மூத்தா குலா வ உசிமே ஜாப்படி மூத்தி பனி ஸோ பெஹகைனா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு கால்னால் டைம் ஆசி ஹவானா இந்த மாதிரி ஒரு காற்று வ சமுந்தர்கியோ சமுந்தர்னா டுவர்ட்ஸ் த ஓஷன் அதை தள்ளிட்டு போயிடுச்சு அன்மணினா இப்போ இந்த ரெயின் ட்ராப்ஸ்க்கு பிடிக்கல பிடிக்காமல் ஒரு விஷயம் நடக்குது அங்கே ஸோ ஏர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கனால காற்று நல்லா அடிச்சதுனால அந்த டைமில் இது யோசிச்சிட்ருக்க டைமில் இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகிடுச்சு கடலுக்கு மூவ் ஆகிடுச்சு ஸோ ஆனால் அதுக்கு பிடிக்கல என்னடா இது கடல் பக்கமாக போயிட்டுருக்கேன்றது அதுக்கு தாட்ஸ் இருக்குது அதுக்கு பிடிக்காத ஒரு செயல் அங்கே நடந்திருக்கு ஏக் சுந்தர் கா
சுந்தர் சீப்புக்கா மூத்தா குழா, சுந்தர்னா பியூட்டிஃபுல்லான, சீப்னா ஆயிஸ்டர் சிப்பி இருக்கு இல்லையா அதில், அதோட வாய் திறந்துட்டு இருக்குது அப்படின்றது போயட் இமேஜின் பண்ணியிருக்கார். இந்த வாய் திறந்துட்டுருக்குது, அது வாயை திறந்துட்டுருக்கு, அது சாப்பிட்றதுக்காக ஓஷன் வாட்ரு அது உள்ளே எடுத்து வெளியே எடுத்துகிட்ருக்கும் போது, அது சாப்பிட்றதுக்காக அது வாய் திறந்துட்டுருக்கும் போது கரெக்டாக கோயின்சிடென்ட்லி இந்த மழை தண்ணி ட்ராப் இருக்குல்ல, மழை ட்ராப் ரெயின் ட்ராப் வந்து அதோடய வாய்க்குள்ளே போய் உட்காந்து போயிடுச்சு, விழுந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே விழுந்த உடனே அது என்னவாச்சு, பேர்லாக மாறிடுச்சு. இப்படின்றது ஒரு இமேஜினேஷன், ஓகே. ஆனால் நீங்கள் போய் நான் லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி பேர்ல் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றது போய் பாருங்கள், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில், நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் என்னென்னலாம் உங்கள்கிட்ட பண்ண சொல்லியிருந்தோம், கமெண்ட்ஸில் போட சொல்லியிருந்தோம், ஐ வெயிட் ஃபார் ஒன் மோர் டே. அதுக்கப்புறம் நான் அதோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு பேர்ல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது சும்மா ஒரு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் போய் அதை பார்க்கணும், ஓகேவா? என்னடா மேம் இது மாதிரி இன்ட்ரடக்ஷனில் இவ்வளோ க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. போயம் எடுக்கும்போது நம்ம அது மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு நாலேஜும் கெயின் ஆகும், இந்த போயம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லோக் யோ ஹி ஹே ஜிஜக்தே சோச்தே ஜப்கி உன்கோ சோட்னா படுத்தா ஹே கர் கிந்து கர் கோ சோட்னா அக்சர் உனே பூந்த் லாங் குச் ஆர் ஹி தேதா ஹே கர் அயோத்யா சிங் உபாத்யாய் அரிஹவுத். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எப்படி இந்த ரெயின் ட்ராப்ஸ் யோசிச்சுட்டே இருந்ததோ அதே மாதிரி பீப்புளும் கூட நிறைய வாட்டி வீட்டை விட்டு வெளியே போகணும். எதுக்காக போகணும், படிக்கிறதுக்கு போகிறதுக்கோ, இல்லை வேலை செய்கிறதுக்கு போகிறதுக்கோ, இல்லை ஏதாச்சும் ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஃபேஸை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஜிஜக்னாமிஸ் எசிட்டேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஷை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்டா நம்ம வீட்டோட ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு போருமே அப்படின்றது ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது மாதிரி யோசிக்காமல் நம்ம கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படின்றது தான் இந்த தாட். இதுக்கு தான் அந்த ரெயின் ட்ராப்பை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாரு போயட். இப்போ ரெயின் ட்ராப் யோசிச்சுட்டே இருந்தது, ஆனால் அது வந்து மூத்தியில் போய் மூத்தியாக ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஒயஸ்டருக்குள்ளே போன உடனே அது என்னவாயிடுச்சு, ஒரு நல்ல ப்ரிஷியஸ் மூத்தியாக ஆயிடுச்சு, விலை மதிக்க முடியாத பேர்ல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வந்து செய்யும்போது நம்ம வேறு விதமான நம்ம கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நியூ சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம பயப்படக்கூடாதுன்றது போயட் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா இந்த உங்களுக்கு இந்த போயமோட ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன்? டியூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் சம் எனி அதர் வேர்ட், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரெண்டு வாட்டி இதை மூணு வாட்டி படிங்க. ஓகே, இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி இதை சொல்லி பாருங்கள், என்ன போயட் சொல்ல வராருன்ற ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் டாஸ்கில் ஒரு ஸ்டோரி ரைட்டிங் இருக்குது, இந்த போயமே ஸ்டோரியாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் ட்ரை பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் ஹிந்தியில் சின்ன சின்ன சென்டென்ஸாக. யூ வில் பி ஏபிள் டு டூ இட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.